ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் நடந்த எக்ஸாமில் இருக்க இப்போ மேக்ஸ் பார்ட் மட்டும் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கூட்டத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் 5n² / 2 +3n/2 எனில் 17வது உறுப்பு காண்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்என் கொடுத்துருக்காங்க. 5n² / 2 +3n/2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, 17வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது முதல் உறுப்பு கண்டுபிடினா எஸ்என் இருக்குல்ல, எஸ்1 எண்ணுக்கு பதில் 1 போடுங்க. எண்ணுக்கு பதில் 1 போட முதல் உறுப்பு கிடச்சிருமா? எண்ணுக்கு பதில் 1 போட்டால் என்ன வரும்? 1² 1 வந்துடும். அப்படின்னா 5/2 +3/2 வரும். இதை பண்ணால் 8/2 அப்புறம் என்ன வரும்? 4 வரும். ஓகேவா? அப்புறம் முதல் உறுப்பு என்னது? A1 வந்து 4. A1 வந்து 4. ஓகேவா? அப்போது இப்போ S2 போடுங்க. S2னா முதல் உறுப்பி ரெண்டாவது உறுப்பி கூட்டுத்தொகை வந்து S2. ஓகேவா? அப்போனா இதுக்கு பதில் என்ன வரும்? 5 × 2² / 2 +3 × 2² / 2. ஓகேவா? இதுக்கு கேன்சல் ஆகிடும், இதுக்கு கேன்சல் ஆகிடும். 10 + 3 = 13. ஓகேவா? அதாவது முதல் உறுப்பி ரெண்டாவது உறுப்பி கூட்டுத்தொகை வந்து 13. முதல் உறுப்பு வந்து A1 +A2 வந்து 13 கிடச்சிருக்கு. ஓகேவா? A1 வந்து 4 தெரியுமா? 4 + A2 வந்து 13. அப்புறம் A2 வந்து என்னது? 13 - 4 போட்டால் 9 புரிஞ்சா? அப்புறம் இது என்ன சீரீஸ்னா 4, 9 எக்ஸட்ரா. ஓகேவா? இதுக்கு இதுக்கும் வித்தியாசத்தினா 5. ஓகேவா? ஃபார்முலா போடலாமா? ஏஎன் ஃபார்முலாவில் A1 +n-1 × d. ஓகேவா? n வந்து 17 கொடுத்துருக்காங்க, d வந்து 5, A1 வந்து 4. ஓகேவா? எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிருமா? அவனும் A17 = A1 4 +17 - 1 × 5. ஓகேவா? 4 + 16 × 5 = 84. இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர். புரிஞ்சா? அடுத்த பார்க்கலாமா? இப்போ இந்த சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 5, 11, 19, 29 இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, அடுத்த எண் அதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்படி கொடுத்துருக்காங்க. 1-க்கும் 5-க்கும் உள்ள வித்தியாசம் என்னது? 4. இதுக்கு வித்தியாசம் என்ன வருது? 6. இதுக்கும் 8. இதுக்கும் வித்தியாசம்னா பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் கிடைக்கும், பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் கிடைச்சிங்க. இதில் வந்து சின்ன நம்பர் கிடைச்சி ஆனால் ஒரு 10. இங்கே பாருங்களேன், 4 - 2 கூட்டினா 6 வருது, 6 - 2 = 8 வருது, 8 - 2 = 10 வருது. அப்புறம் இங்கே என்ன வரும்? இந்த இடத்துல 10 - 2 கூட்டினா 12 வந்துடுமா? இந்த இடத்துல 12 வரணும். ஓகேவா? ஆமாம், 29 - 12 கூட்டுறது தான் இதில் ஆன்சர். ஓகேவா? 1, 4. நம்ம இதோட ஆன்சர் என்னென்னா 41. ஓகேவா? அடுத்த பார்ப்போம். இந்த சமயம் என்ன கொடுத்துருக்காங்களேன், ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார். ஓகேவா? அதே வேலையை பி 20 நாட்களில் முடிக்கிறார். ஏவும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ சென்று விடுகிறார். மீதி வேலையை பி முடிக்க எத்தனை நாட்கள் தேவை? ஓகேவா? இப்போ ஏ வந்து எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 10 நாள். பி வந்து 20 நாள். ஓகேவா? ஏவும் பி சேர்ந்து எத்தனை நாள் பண்ணியிருக்காங்க? 3 நாள் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பி வந்து பேலன்ஸ் வந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ பி. ஓகேவா? 12, 20 எழுதிக்கோங்க. எல்சிஎம் என்னது? அதான் மீச்சியம் என்னது வரும்? இதுக்கு பெரிய நம்பர் இது, 20 தான் பெரிய நம்பர். பெரிய நம்பர் 2, 3, 4 பிரிக்க பாருங்கள். 2வது பிறகுனா 40 வரும், 40 வந்து 20 12 போகாது. அப்படின்னா அடுத்து 3வது பிறகு 60 வந்து 12 போகும். அப்படின்னா எல்சிஎம் வந்து 60. ஓகேவா? அப்படின்னா இது 60 வரணும், ஏன்னா எதை வச்சு பிறக்கணும்? 12 வந்து 60 வரணும், ஏன்னா எதை வச்சு பிறக்கணும்? 5. ஓகேவா? 20 - 12 வரணும்னா 3. ஏபி சேர்ந்து 8. ஓகேவா? அப்படின்னா ஏபியோட ஏ ப்ளஸ் பி வந்து 1 ஒரு கேமோனா 8/60. ஓகேவா?
ஒன் டே ஒர்க் ஓகேவா, 8/60 புரிஞ்சா தலைகளை எழுதணும், 8/60 ஓகே. அடுத்து ஏபி வந்து எத்தனை வேலை பார்த்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க 3 நாள். அவனா ஒரு நாள் வந்து 8/60 நாள், 60 வேலைனா 3 நாளைக்கு எத்தனை வரும், இன்ட்டு 3 படம் வருமா, அவனா 24/60 அடித்து கொடுத்தா 2/5 ஓகேவா. அவனா ஏபி சேர்ந்து 2/5 வேலையை முடிச்சிட்டாங்க ஓகேவா. மீதி இருக்கிறது எவ்வளவு, 3/5 வேலையை இருக்குது ஓகேவா. 3/5 வேலையை பி பார்க்குறாரு, பி வந்து எத்தனை நாள் பார்க்குறா, 20 நாள் ஓகேவா. அடித்து கொடுத்தா வரும் 4, அப்புறம் 4 × 12 = 12 டேஸ் ஓகேவா. 12 நாட்கள்ன்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா, புரிஞ்சா ஓகே. அரசம் பார்ப்போம், அரசம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகின்றது ஓகேவா. மற்றொரு குழாய் நிரப்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். ரெண்டு குழாயை வந்து நிரப்புவது, ஒரு குழாயை வந்து எம்டி பண்ணுறது ஓகே, காலி பண்ணுது. தொட்டியை காலியாக இருக்கும்போது 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விட்டால் அது தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம் ஓகேவா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏபின்றது நிரப்புறது ஓகே, ஃபில் பண்ணுறது, சின்றது எம்டி பண்ணுறது. எம்டி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க ஓகேவா. ஃபில் பண்ணுறது ப்ளஸ்ஸு, எம்டி பண்ணுறது மைனஸ். இப்போ 30, 40, 24 ஓகேவா. இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே 40 தானே பெரிய நம்பர், 40 வந்து 2 பேருக்குங்க அவ்வளோ ஒரு 80, 80 வந்து 30 போகுமா, போகாது. அப்புறம் 3 பேருக்குங்க 120, 120 30 போகும், 24 அடி ஆகும் ஓகேவா. அப்போனா இது வந்து மீச்சிமா வந்து எல்சிஎம் வந்து எவ்வளவு, 120. அப்புறம் இது வந்து 120 வரணும்னு என்ன செய்யணும், 4 பேருக்குனா 120 வந்துடும், இது வந்து 3 பேருக்குனா 120 வந்துடும், இது வந்து 5 பேருக்குனா இது இதையும் பேருக்குனா 120 வரணும், இது இதையும் பேருக்குனா 120 வரணும், 120 வரணும் ஓகேவா. இங்கே என்னது மைனஸ் ஓகேவா, மைனஸ் மைனஸ் மோட போட்டுருங்க. அப்போனா ஏபிசி 120 அப்படியே போட்டுருங்க, இது எல்லாத்தையும் பண்ணுங்கள், இது ரெண்டையும் கூட்டுங்க அவ்வளோ 7, 7 மைனஸ் 5 போனாலும் 2 வருமா, அப்போனா இது அப்படியே டிவைட் பண்ணுங்கள், அடித்து கொடுத்தா வரும் 60 ஓகேவா. அப்படின்னா 60 நிமிடம், 60 நிமிடம்ன்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா. இந்த சமயம் என்ன கேட்டிருக்காங்க, சம ஆரம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு, கோலம், உருளை ஆகியவற்றின் கன அளவின் வீதம் ஓகேவா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 6 அச்சும் சேம் கொடுத்துருக்காங்க. கூம்போட கன அளவு ஃபார்முலானது 1/3 r² அச்சு ஓகேவா. கோலத்துக்கு 4/3 r³ உருளைக்கு 5 r² அச்சு ஓகேவா. இதில் அச்சும் 6 சேம் அப்படின்னா என்ன வரும், 1/3 r³ வருமா, அங்கே 6 இங்கே அச்சு பல 6 போட்டிங்கன்னா 6 × 6² r³ வரும். இது 4/3 r³ இது 5 r³, இதில் 5 r³ இதெல்லாம் கேன்சல் ஆகிருமா, பேலன்ஸுக்கு 1/3 4/3 1 அப்படின்னா 1/3 = 4/3 = 1 இதை என்ன செய்யலாம், இதை ஃபுல்லாக 3 பேருக்கு என்ன வரும், 3/3 1 வந்துடும், 4/3 வந்து 4 வந்துடும், 1 × 3 3 வந்துடும். அப்போனா இதோட ஆன்சர் என்னன்னா 1 = 4 = 3 ஓகேவா, புரிஞ்சா. அடுத்த பார்க்கலாம், இந்த சம் பாருங்க, இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்க, அசல் 12,600, வட்டி வீதம் 10%, என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓகேவா, இயர்ஸ் வந்து 2 வருடங்கள் கொடுத்துருக்காங்க, ஆண்டுக்கொருமை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியே காணுங்க ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்ஸிபல் கொடுத்துருக்காங்க, பிரின்ஸிபல்னா அசல் கொடுத்துருக்காங்க 12,600 ஓகேவா, 12,600 அசல் கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க, என் =2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இது எப்படி ஈஸியாக பண்ணலாம்னா, இங்கே இருக்குல்ல 10 இருக்கா, 2 வருஷமா, 10 + 10 + 10 × 10 ஓகேவா, 2 வருஷத்துக்கு வந்து அடுத்தடுத்து தள்ளுபடி கொடுக்குறது ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா நீங்கள் போடுங்க, ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அப்படின்னா என்ன வரும், 21% ஓகேவா, நம்ம கிடைக்கும்போது 2 வருஷத்துக்கு வந்து கூட்டு வட்டி எவ்வளவு, 21%. 100% வந்து 12,600னா 21% எவ்வளவு, 2 0 2 0 கேன்சல் ஆகிடும் ஓகேவா. அப்போனா
இன்ட்டு 21. இதை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? 6 2 1 2 5 2 6 4 6 2. அப்போ நான் இதோட ஆன்சர் என்னென்னா 2 6 4 6. ஓகேவா? இந்த மெத்தடில் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா? பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8000 கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 10%. ஓகேவா? ஆனுவல், பெர் ஆனுவல், பெர் ஆனம். ஓகேவா? இயர் வந்து 2 இயர்ஸ். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன இருக்குது? 8000, 10% பெர் ஆனம், 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன வந்து 2 இயர்ஸ். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் என்ன கட்டிருக்காங்க? 8000க்கு ஃபஸ்ட் இயர் பார்க்குறோம். ஃபஸ்ட் இயருக்கு வந்து என்ன கிடைக்கும்? 8000க்கு 10% மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னா 800 மட்டும் தான் ஃபஸ்ட் இயர் கிடைக்கும். செகண்ட் இயர் பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? 8000க்கு 10% அளவு அந்த இது கிடைக்கும். ப்ளஸ் ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இயரில் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 800 வந்திருக்கா? இந்த 800க்கும் வட்டி கிடைக்கும். அப்படின்னா 800க்கு 10% எவ்வளோ வரும்? 80 கிடைக்குமா? அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எஸ்ஐ. இது டிஃப்ரென்ஸ். இது ஃபுல்லாக நீங்கள் கூட்டுறது வந்து சிஐ. ஓகேவா? அப்படின்னா எஸ்ஐ எவ்வளோன்னா 1600, சிஏ எவ்வளோனா 1680, டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 80. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் எழுதுன்னு தேவையில்லை, சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அப்படின்னா 80 தான் ஆன்சர். ஓகேவா? ஷார்ட்டாக செஞ்சு போகலாம். இது வந்து ஷார்ட்கட். ஓகேவா? இந்த சம்பாருங்க, இந்த சம்பளம் நல்லாயிருக்கு. 18000க்கு 2 வருடம் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியின் வித்தியாசம் வந்து 405 ரூபாய் எனில் வட்டி விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிரின்சிபல் எவ்வளவு? 18000. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 405. இயர் வந்து 2 இயர்ஸ். என்ன ஆர் கேட்டிருந்தாங்கன்னா என்ன சார் கேட்டேன்னா, 405 இருக்குல்ல, 405 அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு 100 எழுதிடுங்க. 100/x இன்ட்டு 100/x ஈக்குவல் டு 18000. ஓகேவா? இதுதான் வந்து இதோட ஷார்ட்கட். என்ன சொல்கிறோம் இப்படி தான், 405 அப்படி எழுதிடுறோம். எழுதிட்டு 100/x இன்ட்டு 100/x ஈக்குவல் டு 18000. இங்கே 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? x2. இங்கே இருக்குது 2 x2 அங்கே போகும். 4 0 5 0/18. ஓகேவா? இதை அடிச்சு கொடுங்க. 2 4 4 தடவை வருமா? அடுத்து 5 0 2 2 5. அப்படின்னா 225 ஈக்குவல் டு x2, x ஈக்குவல் டு 15. ஓகேவா? அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு? 15%. ஓகேவா? புரிஞ்சா எப்படி பண்ணுறோன்னு? இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸி ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நீங்கள் ஃபார்முலா போட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு இந்த மெத்தடை கன்வெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த பார்க்கலாம். அருணின் தற்போது வயதோடு 3.5 கழித்தால் கிடைப்பது அருணின் 2 வயது 2 முந்தைய வயதையும் 3 ஆண்டு பிந்தைய வயதையும் பிற்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போது வயது என்ன? ஓகேவா? தற்போதைய வயது வந்து நம்ம என்ன அதை எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? தற்போது வயதோடு 3 மடங்கு. ஓகேவா? தற்போது வயதோடு 3 மடங்கு எவ்வளவு? 3x வருமா? 3 மடங்கோடு 3.5 கழித்தால், 3.5 கழித்தாலும் -3 போடுமா கிடைப்பது. ஓகேவா? இதோட கிடைக்கிறது அருணின் 2 வருடங்களுக்கு முந்தைய வயது. ஓகேவா? பெர்சன்டேஜ் வந்து எக்ஸு. அது எக்ஸு கூட 2 வருஷம் முன்னாடி வயசு என்னாகும்? x-2. ஓகேவா? அடுத்து என்னது? 3 ஆண்டுக்கு பிந்தைய வயது. பிந்தைய வயதுனா 3 வருஷத்துக்கு அப்புறம் வயசுனா என்ன வரும்? எக்ஸோட 3 வருஷத்துக்கு கூட்டணும். ஓகேவா? அப்போனா x+3 வருமா? ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா? இதை வச்சு நம்ம வந்து என்னது அருணோட தற்போதைய வயதை கண்டுபிடிக்கணும், எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை பண்ணுங்க, என்ன வரும்? 3x-3 ஈக்குவல் டு x2+x-6 வருமா? இதை பண்ண அடுத்து என்ன வரும்? x2-2x-3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை பண்ணால் ஓரம் 3
கழிச்சா ரெண்டு மைனஸ் ரெண்டு வரணும் அப்படின்னா ஒன்று மைனஸ் மூணு கழிச்சா அவங்களுக்கு மைனஸ் ஒன்று வருது. அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ. இதை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று வரும் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு வரும். ஓகேவா, எக்ஸ் வந்து மைனஸ் ஒன்ல வராது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மூணு தான் இதோட ஆன்சர். புரிஞ்சா? ஓகேவா, அவங்க அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாங்க, இந்த சம்லாம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 75983 இன்ட்டு 75983 மைனஸ் 45983 இன்ட்டு 45983 டிவைடட் பை 30 தானே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஏ ஏ அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்மெட்டில் மேலே இருக்குது. இது என்ன செய்யலாம், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாமா? ஓகேவா, இது ஏ ஏ ரெண்டு சேமாக இருக்குது. அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் இங்கே மைனஸ் இருக்குது, இது பி ஸ்கொயர்ட். அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம் இது ஃபார்மில். ஓகேவா, இதையும் கழிச்சு இதையும் இதையும் கழிங்க, இது ரெண்டையும் கழிங்க, என்ன வரும், 983 4/983. ஓகேவா, கழிச்சா என்ன வரும், 0000 3. ஓகேவா, அப்படின்னா 30,000 இன்ட்டு இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, அடுத்து ஏ ப்ளஸ் பி கழிவோம், இது ரெண்டையும் கூட்டுங்க, என்ன வரும், 7 5 9 8 3 4 5 9 8 3 கூட்டுங்க, என்ன வரும், 6 6 1 18 19 9 1 2 1. ஓகேவா, டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்படின்னா இந்த 30,000 இந்த 30,000 கேன்சல் ஆயிருமா, பேலன்ஸ் என்ன இருக்குது, 121,966. ஓகேவா, இதுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஆன்சர் என்னென்னா 121,966. ஓகேவா, இந்த சமயம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 எனில் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் மதிப்பு என்ன, கொஸ்டின் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த இது மட்டும் எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2. ஓகேவா, இது வந்து என்னமா செய்யணும், நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ரூட்ஸ் கண்டுபிடிச்ச எப்படி கண்டுபிடிக்கணும், இது வந்து மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்மெட்டில் போடுங்க, என்ன வரும், இங்கே இருக்குது 4 மைனஸ் 4. ஓகேவா, மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 மைனஸ் 4 இன்ட்டு ஏ. ஏவோட வேல்யூ 1. ஓகேவா, சியோட வேல்யூ 2. இது வந்து சி பி ஏ. ஓகேவா, இது வந்து என்னென்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா, ஏபி இந்த வேல்யூ அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கோங்க, 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது 1. இதை பண்ண என்ன வரும், மைனஸ் 4 ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் 16 மைனஸ் 8 டிவைடட் பை 2 மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 8 டிவைடட் பை 2 மைனஸ் 4 ப்ளஸ் 2 ரூட் 2 டிவைடட் பை 2. இது வந்து எப்படி எழுதலாம், இந்த 2 வந்து காமன் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா, அப்படின்னா இதோட எக்ஸ் ப்ளஸ் எல்லோட வேல்யூ என்னன்னா, எல்லோட வேல்யூ என்னன்னா மைனஸ் 2 ப்ளஸ் ரூட் 2. ஓகேவா, எம்மோட வேல்யூ என்னன்னா மைனஸ் 2 மைனஸ் ரூட் 2. எல் ஸ்கொயர் என்னன்னா இதோட ஸ்கொயர்டு. ஓகேவா, மைனஸ் 2 ப்ளஸ் ரூட் 2 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 மைனஸ் ரூட் 2 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இதை பண்ணிங்கன்னா 4 ப்ளஸ் 2 மைனஸ் 4 ரூட் 2 வருவதுக்கு ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 ரூட் 2 வரும். ஓகேவா, இங்கே ப்ளஸ் 4 ரூட் 2 இருக்குது, மைனஸ் 4 ரூட் 2 இதுக்கு இதுக்கும் கேன்சல் ஆகும். அப்படின்னா வரும், 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கும், 10 12. ஓகேவா, இதோட ஆன்சர் ஆனால் 12. ஓகே, புரிஞ்சா, இதோட ஆன்சர் ஆனால் 12. அடுத்தது பார்ப்போம், இந்த சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க, 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ஏபிசி எனில்
ஒரு கூட்டத்தோட வரிசை இருந்தால் நிபந்தனை என்ன கேட்டிருக்காங்க ஓகேவா? கூட்டத்தோட வரிசைனானது ஏ பி சின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கணும் ஓகேவா? இந்த நம்பர்லேருந்து இதுக்கு இதுக்கு வித்தியாசமும் இதுக்கு இதுக்கு வித்தியாசமும் சேமாக இருக்கும் ஓகேவா? அதாவது இப்போது ஒன்று ஒன்றோட ரெண்டு கூட்டின அளவு மூணு, மூணுலேருந்து ரெண்டு கூட்டின அளவு அஞ்சு ஓகேவா? அஞ்சுலேருந்து ரெண்டு கூட்டினா ஏழு, இப்படியே போகிறது தான் கூட்டத்தோட வரிசை ஓகேவா? இது வந்து ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது சியோட வேல்யூ ஓகேவா? இந்த வேல்யூ ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்கள், டூ பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஓகேவா? டூ இன்ட்டு மூணு ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் அஞ்சு, ஆறு ஈக்குவல் டு ஆறு, சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா ஓகேவா? இது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், டூ ஏ, டூ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி, டூ இன்ட்டு ஒன்று ஈக்குவல் டு மூணு ப்ளஸ் அஞ்சு, ரெண்டு ஈக்குவல் டு எட்டு, இது ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆக தான் ஆகலை ஓகேவா? அதாவது இது நடுவில் இருக்க நம்பரை ரெண்டாவது பெருக்கிறது வந்து முதல்ல இருக்க ரெண்டு நம்பரையும் கூட்டுறதுக்கு சமம் ஓகேவா? இது வந்து கூட்டுறதோட சொல்கிற ஒரு நிபந்தனை ஓகேவா? இதுங்க அதான் சொல்கிறாங்க, டூ பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. புரிஞ்சா? இருக்காங்க நாலு ஏழு பத்து எக்ஸட்ரா நூற்றி பதினெட்டு நடு உறுப்பு, நடு உறுப்பு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா? நடு உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க, இங்கே வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க ஓகேவா? இதில் வந்து மூணு மூணாக தான் கூடிட்டுருக்கு ஓகேவா? இது வந்து டி வந்து எவ்வளவு, மூணு மூணாக கூடுது, டி வந்து மூணு, ஏ வந்து என்னது முதல் உறுப்பு நாலு, கடைசி உறுப்பு என்னது நூற்றி பதினெட்டு. என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேவா? அப்போனா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன், இதுலேருந்து பண்ணால் வரும் நூற்றி பதினெட்டு மைனஸ் நாலு பை மூணு ப்ளஸ் ஒன், இதை பண்ணால் வரும் முப்பத்தி ஒம்பது வருமா? சால்வ் பண்ணால் முப்பத்தி ஒம்பது வரும் ஓகேவா? முப்பத்தி ஒம்பதுன்றது மொத்தம், இதுலேருந்து இது வரையும் இருக்கிறது முப்பத்தி ஒம்பது உறுப்பு இருக்குது. அப்போ நான் என்ன வரும்னா, இங்கிட்ட ஒரு பத்தொம்பது உறுப்பு இருக்கும், இங்கிட்ட ஒரு பத்தொம்பது உறுப்பு, நடுவில் வந்து ஒரு உறுப்பு இருக்கும் ஓகேவா? இருபதாவது உறுப்பு வந்து நடுவில் இருக்கும். பத்தொம்பது பத்தொம்பது கூட்டினா எவ்வளோ வரும், முப்பத்தி எட்டு, முப்பத்தி எட்டு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஒம்பது. அப்படின்னா நடுவு பேது இருபதாவது உறுப்பு நடுவு உறுப்பு. அப்படின்னா ஏ டுவெண்ட்டி கண்டுபிடிக்கணும் ஓகேவா? ஏ ஒன் வந்து என்னது ஃபோர் ப்ளஸ் ஏ டுவெண்ட்டி கண்டுபிடிக்கணும் ஓகேவா? ஏஎன் ஃபார்மில் ஆனது ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகேவா? அப்படின்னா ஏ டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் என் மைனஸ் ஒன்றுனாது இருபது மைனஸ் ஒன்று இன்ட்டு டி எவ்வளவு மூணு. இதை சிம்பிளிஃபை பண்ணனா வரும் நாலு ப்ளஸ் பத்தொம்போது இன்ட்டு மூணு, இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒன்று வரும். அப்படின்னா இதோட ஆன்சர் என்னென்னா அறுபத்தி ஒன்று ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த பார்க்கலாம். ஒம்பது ஆறு ஏழு எட்டு அஞ்சு மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட சராசரி எட்டு எனில் எக்ஸின் மதிப்பு காண்க ஓகேவா? ஒம்பது ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மொத்தத்தை நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஓகேவா? ஆறு இன்ட்டு எட்டு, ஆறு எட்டையும் பேருக்கு நல்லா வரும் நாற்பத்தி எட்டு வருமா? இதை ஃபுல்லாம் கூட்டுங்க என்ன வரும், பதினஞ்சு 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 ஏழு இருபத்தி முப்பத்தஞ்சு வருதா? முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் எக்ஸு, அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு பதிமூணு ஓகேவா? புரிஞ்சா? ஓகே அடுத்த பார்க்கலாம். இந்த என்ன கொடுத்துருக்காங்க, ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிப்ரா என்பதை பி ஹச் அந்த ஒரு சம்திங் குறியீடு கொடுத்துருக்காங்க, குறித்தால் ஜாமண்ட்ரி என்பதை எவ்வாறு குறிக்கலாம் ஓகேவா? அல்ஜிப்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிகேஹச் டி சிக்யூபின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, ஜாமெண்ட்ரி என்னன்னு சரி கேட்டிருக்காங்க ஓகேவா? ஏக்கு அடுத்து என்ன இருக்குது, ஏக்கு அடுத்து பி கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஒன், ஒன்று கூடி இருக்குது. எல்லுக்கு மொதல் நம்பர் மைனஸ் ஒன் ஓகேவா? எல்லுக்கு முன்னாடி இருக்குது கே, அப்படின்னா இது வந்து மைனஸ் ஒன். ஜி, ஜிக்கு அடுத்து தான் ஹச் வருது. அடுத்து இது என்னது எப்படி போய்ட்டுருக்குன்னா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஓகேவா? இந்த சீரீஸ் போய்ட்டுருக்கு. அப்படின்னா இதுக்கு வந்து ப்ளஸ் ஒன் என்ன வரும், ஜிக்கு அடுத்து ஹச் வரும். இக்கு முன்னாள் நம்பர் என்னது டி வரும். ஓக்கு அடுத்த நம்பர் என்ன வரும், பி வரும். எம்முக்கு முன்னாடி நம்பர் என்ன வரும்,
எல் வரும். இக்கு இக்கு வந்து அடுத்த நம்பர் எஃப், டிக்கு முன்னாடி நம்பர் எஸ்ஸு, ஆறுக்கு அடுத்த நம்பர் எஸ்ஸு, ஒய்க்கு முன்னாடி நம்பர் எக்ஸ். ஓகேவா? அப்புறம் இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே வாங்க. இல்லைன்னா விட்டுருக்காங்க மூலைவிட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரம் பரப்பணும். ஓகேவா? டி ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டி ஒன் வந்து 6, டி டூ வந்து 8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சாய் சதுரம் பரப்பளவு பரப்பு என்னதுன்னா ரேம்பஸ் ஓட பரப்பளவு என்னன்னா 1/2 டி ஒன் இன்ட்டு டி டூ. ஓகேவா? அப்படின்னா 1/2 6 × 8 அப்புறம் என்ன வரும், 3 × 8 = 24. ஓகேவா? 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். கோலத்தின் கனஅளவு மற்றும் புறப்பரப்பு ஆகியவற்றின் விகிதங்கள் விகிதங்கள் என்னங்கிருக்காங்க. ஓகேவா? ஒரு கோலத்தோட கனஅளவு ஃபார்முலானது 4/3 πr³, இது வந்து வால்யூம். ஓகேவா? புறப்பரப்போட ஃபார்முலானது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஓகேவா? 4πr². ஓகேவா? அப்புறம் 4/3 πr³ 4πr² எடுத்துக்கோங்க. ஓகேவா? πr² இதுக்கும் அடியாச்சுன்னா இங்கே மீதி ஆர் இருக்கும். ஓகேவா? பைக்கு அடியாரும். r² அடியாச்சுன்னா r³ இருக்குல்ல, அதனால் மீதி ஆர் இருக்கும். இல்லை 4 × 4 அடியாச்சு. ஓகேவா? அப்போ r/3 = 1 மட்டும் இருக்கும். ஓகேவா? 6:3. ஓகேவா? புரிஞ்சா? ஒரு கோளம் ஓகேவா, ஒரு ஸ்பியரோட வலைபரப்பு என்ன கொடுத்துருக்காங்க, கேர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 36 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கேர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலானது 4πr² வந்து 36. என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு அரைக்கோளமாக பிரித்தால் ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா? 4πr² வந்து 36. அப்புறம் πr² எவ்வளோ வரும் வருமா, பயாஸ்கோட வேல்யூ என்னது 9. ஓகேவா? என்ன சொல்கிறது புரியுதா? பயாஸ்கோடு தான் வந்து கோலத்தோட பரப்பளவு ஃபார்முலா, அரைக்கோளத்தின் பயாஸ்கோடு வந்து 9 இருந்துச்சு. அரைக்கோளத்தோட வலைபரப்பு என்னது ஃபார்முலான்னா 3πr². ஓகேவா? பயாஸ்கோடு வந்து நம்ம 9 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 3 × 9 = 27. ஓகேவா? புரிஞ்சா? அப்படின்னா இதோட ஆன்சர் என்னென்னா 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து இதோட ஆன்சர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a+b² a-b² ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூட்டினா என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலானது a² + b² + 2ab. இதோட ஃபார்முலானது a² + b² - 2ab. ரெண்டையும் கூட்டினா இது எதுவும் கேன்சல் ஆகும். அப்போனா 2a² + b². ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். x⁴ + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவற்று எதை கூட்ட வேண்டும். ஓகேவா? என்ன இருக்குது, x² + 64 கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி எழுதலாம், x⁴ + 64 x²² + 8² எழுதலாம். இங்கே என்ன இருக்குது, a² இருக்குது. இது வந்து x² வந்து a² எடுத்துக்கோங்க, b² இருக்குது. ஓகேவா? +2ab எழுதணும்னா பிங் இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா a+b² எழுத முடியும் நம்மளால். ஓகேவா? இது வந்து வர்க்கம் தானே, முழு வர்க்கம் தானே. அப்புறம் இது என்ன வரும், a² வந்து a² இங்கே கொடுத்துருக்காங்க, b² கொடுத்துருக்காங்க. இது என்ன கண்டுபிடிக்கணும், இதில் வந்து ஏவோட வழியும் தெரியும் பியோட வழியும் தெரியும். அப்புறம் 2 × ஏவோட வழி என்னது x² × பியோட வழி என்னது 8. அப்புறம் என்ன வரும், 16x². ஓகேவா? இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, அடுத்த குவெஸ்சன் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம். ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம், 10 மணி நேரம் வந்துட்டு எத்தனை சதவீதம் × 100. ஓகேவா? அப்போனா இது அடி அடி 5 12. ஓகேவா? 25 3 125/3 4 1.66 இப்படியே போயிட்டுருக்கு. ஓகேவா? அப்படின்னா 4.67%. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் இருந்தால் அவற்றின் சராசரி 60 எண்ணில் மிகச்சிறிய எண் 3:5:7 அதோட ஆவரேஜ் அளவு 60. ஓகேவா? சராசரி 60, ஆவரேஜ்னால் 3 நம்பரோட கூட்டு சராசரி. அதோட 3வது பேருக்குன்னா நம்ம வந்து கூடுதல் கிடச்சிருமா,
கூடுதலாவது 180, மூணு எண்களின் கூடுதலவர் 180, மூணு எண்களின் விகிதம் அளவு 3:5:7 ஓகேவா. அப்படின்னா இது விகிதங்கள் கூடுதலாக கூட்ட அளவு 15 ஓகேவா. 15% வந்து எவ்வளவுன்னா 180. நம்மளுக்கு தேவையானது சின்ன பர்சன்டேஜ் அளவு 3. 3% எவ்வளவு? 180 × 3/15 அடித்து கொடுத்தா என்ன வரும்? 12 வருமா? இதை பண்ண என்ன வரும்? 12 × 3 = 36. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். புரிஞ்சா? ஓகேவா. 4, 16, 7 நான்காவது விகிதம் காணுங்க. ஓகேவா, 4, 16, 7 இது ஏபிசி சாக்கர் ஃபார்முலானது BC/A. இதான் வந்து நாலா விகிதம் ஃபார்முலா. ஓகேவா, 16 × 7/4 அடிச்சு கொடுங்க 4. ஓகேவா, 4×8 = 28. ஓகேவா, இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, 7/5 X/25 சம்மன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது அடிச்சு கொடுத்தா வரும் 5. அப்படின்னா வரும் X = 35. ஓகே, அடுத்தது வாங்க, 2 × 3 × 5 × 7 3 × 5 × 7 × 11 எல்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இதுவும் காமனாக இருக்குது, இதுவும் காமனாக இருக்குது, இது இதுவும் காமனாக இருக்குது. ஓகேவா, காமனாக இருக்கிறதெல்லாம் ஒன் டைம் எழுதிடுங்க. 3 × 5 × 7 எழுதியாச்சு. காமன் அல்லாத வழி எழுதிடுங்க. 11 × 2 இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.